ஸோ இந்த வீடியோக்குள்ளே நாம போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான ஆண்ட் ட்ரேட் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம அதிக லெவல்ல எல்லாருமே எதிர்பார்த்த பதினோராயிரம் அப்படிங்கிற லெவல இன்னைக்கு நிப்டி பிப்டி கட் பண்ணிருக்கு சோ இது எல்லாருக்குமே டெக்னிக்கலாவும் பண்டமெண்டலாவும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கு நிஃப்டி பிப்டி பதினோராயிரத்தி அறுபத்தி அப்படிங்கிற லெவல்ல நூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகள் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்டேஜ்ல பாசிட்டிவ் கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு நிப்டி பிப்டில ட்ரேடான பங்குகள்ல நாற்பத்தைந்து பங்குகள் பாசிட்டிவாகவும் அஞ்சு பங்குகள் டிக்ளைன் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும் போது மிட் கேப்

லெவல்ல கிரீன் கலர் கேண்டில் பதிவு செஞ்சுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் பினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா மெட்டல் பார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அதர் இண்டைசஸ் நிஃப்டி கமாடிட்டிஸ் நிஃப்டி எனர்ஜி நிப்டி இன்ஃப்ரா நிஃப்டி எம்என்சி இவங்களும் பாசிட்டிவாகவே ஒன் பெர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இன்னைக்கு நெப்டி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட அக்டோபருக்கு அப்புறமா சோ அக்டோபர்ல ரீசன்ட்டா அது டச் பண்ண ஹை வந்து அக்டோபர் மாசம் நம்ம மந்த் கேண்டில் போட்டு பார்ப்போம் சோ மந்த் வைஸ் நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர்ல பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்ச பங்குச்சந்தை அக்டோபர்ல பதினோராயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிருந்தாலும் அந்த பிரேக்க அந்த ஹைய இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி பதினோராயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல மூவ் பண்ணிருக்கு ஸோ அது மூவ் பண்ணதோட பதினோராயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனது மார்க்கெட் ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல கொடுத்துருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் சொல்றது பத்தாயிரத்தி எட்நூத்தி அஹ் நாட்டி கேண்டல் சொல்றேன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பனான நிஃப்டி ஃபிஃப்டி பதினோராயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போயிருக்கு ஸோ டே ஹை ஆன பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அது பிரேக் பண்ணாமல் பதினோராயிரத்தி அறுபத்திரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்ததுல நாம் கவனிக்க வேண்டிய ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கு முக்கியமான சில காரணங்கள் குளோபல் பாசிட்டிவ் ஸோ குளோபிளோட பாசிட்டிவ் மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போனது பிளஸ் ஆர்பிஐ பேங்கோட

பங்குகள் இன ஸ்டாக்ஸ்ல பாசிட்டிவ் ஆகும் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு பங்குகள் டிக்ளைன் ஆகும் நூத்தி நாற்பத்தி நாலு ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்லாம ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு முடிவடைந்த ஸ்டாக்ஸ பத்தி டெக்னிக்கலா என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருந்து பதினோராயிரம் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்தது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னும் ஒரு ஃபிஃப்த் டே கண்டினியூவா மார்க்கெட் ஏறுனது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினோராயிரத்தி நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டை நம்ம பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதை பிரேக் பண்ணிய போகும்போது பதினோராயிரத்தி நானூத்தி எட்டு அப்படிங்கறத அடுத்த ட்ரேடிங் அதாவது மானிட்டரி பாலிசி டிசப்பாயிண்ட் பண்ணாம மார்க்கெட்ல இருந்தது அப்படின்னா பதினோராயிரத்தி

இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல நாம கவனிக்க வேண்டிய சில பங்குகள் டெக் டெக்மாக்கின்றான் இந்த நிறுவனத்தோட டிசம்பர் குவா்டர் பர்ஃபாமன்ஸ் இந்த ஸ்டாக்கை உயர்த்திருக்கு சொல்லலாம் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு மேரிகோ சோ மேரிகோட டிசம்பர் ரிப்போர்ட் பொறுத்து அந்த ஸ்டாக்ல சேஞ்சஸ் லெவன் பெர்சென்ட் டிராப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ நானூறு கோடியில இருந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாம கவனிக்க வேண்டியது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இன்னைக்கு ஒரு பர்சன் கெயின் ஆனதுக்கு முக்கிய காரணம் கம்பெனி ரிசீவ்ட் அண்ட் ஆர்டர் ஃப்ரம் சாலிடரிட்டி பஹ்ரி ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பங்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் பத்தி பார்க்கலாம் நிப்டி பிப்டியோட டாப் கெய்னர்ஸ் வந்து டெக் மக்கீந்திரா அதுக்கப்புறமா சிப்லா ஜீல் என்டர்டைன்மெண்ட் பஜாஜ் பினான்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா நிப்டி பிப்டியில இருக்காங்க அடுத்து நிப்டி மிட் கேப்ல நாம கவனிக்க வேண்டிய டாப் கெய்னர்ஸை பத்தி பார்க்கலாம் டிஷ் டிவி ஆர் நாம் ஆர் பவர் இந்த பங்குகள் மிட் கேப் ஒன் ஃபிப்டியில இன்னைக்கு டாப் லெவல்ல ட்ரேடான கெய்னர்ஸ் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பேங்க் செக்டர்ல பாக்கலாம் பேங்க்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் இன்னைக்கு டாப் இருக்காங்க ஆட்டோ செக்டர்ல நம்ம கவனிக்க வேண்டியது மோட்டார் பஜாஜ் ஆட்டோ டாடா மோட்டார்ஸ் அமராஜா பேட்டரி இந்த பங்குகள் ஆட்டோ செக்டர்ல இன்னைக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்காங்க எஃப்எம்சிஜில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐடிசி ஸோ ஐடிசி பங்கு இன்னைக்கு ஒன்றரை பர்சன்டேஜ்க்கு மேல பாசிட்டிவா முடிவடைந்தது இன்னைக்கு எஃப்எம்சிஜி ஸ்டா டாப் கெய்னர்ஸா ஐடிசி இருக்கு அடுத்து டெக்மா கேந்திரா இன்னைக்கு ஐடி செக்டர் பாசிட்டிவா முடிஞ்சதுக்கு முக்கிய காரணமா டெக்மா கிந்திரா இன்ஃபிபிஎம் டிசிஎஸ் பங்குகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்எஸ்சி சைட்ல பாக்கலாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு எயிட் பெர்சென்டேஜ்க்கு மேல டெக்மா கேந்திரா பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்துருக்கு சிப்லா ஜி என்டர்டைன்மெண்ட் பஜாஜ் சர்வீஸ் பஜாஜ் பினான்ஸ் டாடா ஸ்டீல் கிராசிம் ஹின் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் ஹிண்டால்கோ பஜாஜ் பினான்சியல் சர்வீஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்ல முடிவடைஞ்சிருக்காங்க டாப் லாசஸ்ல அதானி போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேங்க் டாக்டர் ரெட்டி டைட்டன் ஆக்சிஸ் பேங்க் பங்குகள் தொடர்ந்து டாப் லாஸஸ் லிஸ்ட்ல கவனிக்க வேண்டிய பங்குகளா இருக்காங்க இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் வந்து ரிலையன்ஸ் இன்ஃபிரா இந்த நிறுவனம் முப்பத்தி ஒரு புள்ளிகள் குறைந்து சாரி முப்பத்தி ஒரு குறைந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிருக்கு இது என்ன காரணம் இதுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத நாம அடுத்து பார்க்கலாம் அடுத்து ரிலையன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ்க்கு மேல இன்னைக்கு டவுன் டெக் கேந்திரா ஜூப்ளி ஃபுட் ஜீல் எஸ் பேங்க் ரிலையன்ஸ் கேபிட்டல் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே இன்னைக்கு வேல்யூல ஆக்டிவா இருக்காங்க வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற பங்குகள் ஆர்காம் ஆர் பவர் டிஷ் டிவி ரிலையன்ஸ் இன்ஃப்ரா சுவிட்சர்லாண்ட் எஸ் பேங்க் ரிலையன்ஸ் கேபிட்டல் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஜே அசோசியேட் அதுக்கப்புறமா ஐடிஎஃப்சி சோ இந்த பங்குகள் எல்லாமே ஆக்டிவ்ல இருந்த பங்குகளை கவனிக்க வேண்டியது இன்னைக்கு பிப்டி டூ வீக் ஹைய டச் பண்ண பங்குகள் ஆக்சிஸ் பேங்க் எழுநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற பிப்டி ஹைய டச் பண்ணிருக்கு அடுத்து பேட்டா இந்தியா அதுக்கப்புறம் டெக்மா கேந்திரா யூபிஎல் விப்ரோ இந்த பங்குகள் எல்லாமே பிப்டி டூ வீக் ஹையர் டச் பண்ண பங்குகளை கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் பிப்டி டூ வீக் லோவ் டச் பண்ண பங்குகள் மொத்தம் ஒன்னு முடிவடைந்த மார்க்கெட்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் ஸோ தற்சமயம் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு கமாடிட்டீஸ் குளோபல் வைஸா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம கூடுதல் தகவல் அதாவது காசுகள் குறைந்து பைசால இந்திய ரூபாயின் மதிப்பு ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு அடுத்த க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கலாம் இன்னைக்கு குரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்கு சோ அதுல குரூடாயிலோட சேஞ்சஸ் போத்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல சேஞ்சஸ் நடக்கலாம்

அதுக்கப்புறம் காப்பர் மட்டும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தற்சமயம் குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாகவும் ஏஷியன் மார்க்கெட் மிக்சட் மார்க்கெட்டாவும் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதே மாதிரி அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா இந்த விங்க இருக்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் நம்பரை குரூப்ல ஆட் ஆயிக்கலாம் இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல உங்க நேம் போன் நம்பர் அப்டேட் பண்ணீங்கன்னா கூட நீங்க இந்த லிங்க்ல ஆட் ஆகிக்கலாம் சோ மார்க்கெட் பத்தின அப்டேட்டட் நியூஸ் முக்கியமான ட்ரேடிங் கால்ஸ் முக்கியமான ட்ரேடிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அடுத்த வீடியோல மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும் அப்புறம் ஆப்ஷன்ல லாங் கால்னா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி